இருந்தது போல எனக்கு சேய சாதனமா எனக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யத்துக்கு சாதனமாக இந்த பாதுகாதேவி ஆகட்டும் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. அப்படி பேசும் பொழுது அது சேய சாதனமா ஆச்சுன்னு எங்க சொல்லியிருக்கு என்ன பெருமாளுக்கு அப்படிங்கிட்ட உனக்கே அதை சாதிக்கிறார். குணசம்ஸ்காரம் அமபிஹி, குணங்களாலேயும் சம்ஸ்காரத்தினாலேயும் நாம பெயரினாலேயும் இந்த பாதுகையானது சேயசாதனமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். என்ன குணங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றா நாம் பார்ப்போம். இப்போ பாதுகா தேவிக்கு பகவானுடைய திருவடி சம்பந்தம் எப்போது இருக்குது, அது ஒரு உயர்ந்த குணம் இல்லையா. அதே மாதிரி பல தேவர்கள்தான் பாதுகா தேவியை தன்னுடைய சிரசனால் தாங்குற இந்திராதி தேவதைகளாக சிரசனால் தாங்குறார்கள், வந்து சேவிக்கிறார்கள். அதனால் தேவர்கள் சிறந்த தேவர்களுடைய சிரசனுடைய சம்பந்தம் தலை சம்பந்தம் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம போல பாகவதாலெல்லாம் போய் சேவிச்சமானாக்க அவளுக்கு என்ன பண்ணுறது, அவளுக்கு இருக்கக்கூடியான பாவத்தை போக்கி அவளுக்கு பரிசுத்தி உண்டு பண்ணுறது. ஆக இப்படியான பல குணங்களோடு கூடினது இந்த பாதுகா தேவி. இன்னும் எப்படி இருக்கு, குண சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் என்ன சம்ஸ்காரம் பாதுகைக்கு இருக்கு அப்படின்னாக்க, சம்ஸ்காரம் அழகாக தங்கம் அழைக்கப்பட்டிருக்கு, தங்க கவசம் போட்டு தங்க பாதுகையாக விளங்குறது இந்த பாதுகை தெரிஞ்சுதான். அதே சமயத்தில் பல வகையான ரத்தனங்கள் முத்துக்கள் இவைகள்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. மேலும் அதில் தாமரைப்பூ ரேகை, கொடி ரேகை, செங்கு ரேகை, சக்கர ரேகை, கல்பவருஷ ரேகை, அங்குஷ ரேகை, இவைகளெல்லாம் பகவானுடைய பெருமையை காட்டக்கூடியதான அந்த ரேகைகள்லாம் அதில் அழகாக பதிஞ்சிருக்கு இல்லையா. ஆகினால இந்த சம்ஸ்காரத்தோடு கூடினது இந்த பாதுகா தேவி. இன்னும் பெயர் பட்டது நல்ல பெயர்களோடு கூடியது பாதுகையே பாதுகா என்று சொல்கிறோம், பதத்திரம் சொல்கிறோம், பதரட்சணின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் சடபோகம் அப்படின்னு சொல்கிறோம், ஆதிசேரனுடைய அவதாரமானால் ஆதிசேரன் சொல்கிறோம். இப்படியான உயர்ந்த பெயர்களோடும் கூடியிருக்கு இந்த பாதுகா தேவி. அப்படி கூடியிருக்கும் ஞான திரவியம் எந்த பாதுகானது, விதவு பிரவருத்தே சேயசாதனம் ஆம்நாதம். விதவு பிரவருத்தே பகவான் சஞ்சரிக்கிற காலத்தில் அது பகவானுக்கே எப்படி இருக்குது, சேயசாதனமாக இருக்குது. எம்பெருமானுடைய திருவடியில் கல் முள்ளெல்லாம் குத்தாமல் எம்பெருமானுடைய திருவடியை அழகாக அது பாதுகாக்கிறது. ஆக எம்பெருமானுடைய திருவடிக்கு சேயசாதனமாக இருக்குது இந்த பாதுகா தேவி. அப்படி எப்படி ஆம்நாதம் அது மாதிரி எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, அப்பேற்பட்ட தத்பதத்திரம் அந்த அப்பேற்பட்ட பாதுகா தேவியானது எனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிட்டா, மே தசாசு, எனக்கும் அப்படியே ஆகட்டும். பெருமாளுக்கு எப்படி சேயசாதனம் ஆகிட்டோ எனக்கு அதே மாதிரி சேயசாதனமாக ஆகட்டும். பெருமாளுக்கு சேயசாதனம் ஆகுதுன்னா நடக்கிறதுக்கு ஒத்தாசையாக சிரமம் இல்லாமல் நடக்கும்படியாக பண்ணுறதுன்னு அங்கே அர்த்தம். இங்கே எனக்கு சேயசாதனம் சொன்னாக்கே எனக்கு சேயசு மோட்சம். ஆக என்பது எனக்கு புருஷார்த்தத்தை உடுப்பதற்கு சாதனமாக அந்த பாதுகையே இருக்கட்டும் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்தித்தார் இந்த ஸ்லோகத்தில். இதே இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு சாரம் அர்த்தம் சொல்லலாம். என்னன்னு கேட்டால், விதவு பிரவருத்தேன்னா விதி, விதின்னா வேதங்களில் விதிக்கப்பட்ட கர்மாக்களுக்கு விதின்னு பேர் தெரிஞ்சுதான். அக்னிஷ்டோமாதி கர்மாக்கள்லாம் சொல்கிறோமே, யாகங்கள், அந்த சோம யாகங்கள், இந்த யாகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி யாகங்கள் பெற்ற கிரியைகளெல்லாம் பிரவருத்தே அதெல்லாம் நடக்கும்போது இந்த காரியங்கள்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அதுக்கு குணம் சம்ஸ்காரம் நாம இதோடு கூடியதான திரவியம் தேவை தெரிஞ்சுதா. என்னென்ன குணத்தோடு கூடினா வஸ்துக்கள் இருக்கணும் போகணும், என்னென்ன சம்ஸ்காரத்தோடு கூடினதாக இருக்கணும், என்ன பெயருடையதாக இருக்கணும், இப்பேற்ற வஸ்துக்களை கொண்டு யாகத்தை செய்யணும், அஜாதி பொருள்களை கொண்டு யாகத்தை செய்ய வேண்டும் என்று பேசப்படுகிறது. எப்படின்னு கேட்டால் ஒரு உதாரணம் எடுத்துப்போம். இப்போது யாகத்துக்கு யோகஸ்தம்பம் வேணும், முக்கியமாக தூண் மாதிரி நடுவாத அந்த யோகஸ்தம்பம் இந்தந்த மரத்தினால தான் செய்யப்படணும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அது இந்த அளவு இவ்வளோ நிலம் இவ்வளோ வர்த்தலமாக இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அதனுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிட்டால், அதுக்கு எட்டு பட்டை உள்ளதாக அந்த மரத்தை செதுக்கணும் அப்படின்னு இருக்கு. இதை மாதிரியெல்லாம் பண்ணி அந்த மந்திரிதமான அந்த யோகஸ்தம்பத்தை யாகத்தில் நட்டு யாகத்தை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி அந்த யாகத்தில் சொல்லப்பட்ட திவ்யமானது சேயசாதனம். அது என்ன பண்ணுறது, சேமத்து எந்த பதத்தை உத்தேசித்து அந்த யாகத்தை பண்ணுறாலும் அந்த சேயஸை அது கொடுக்கறது.
ஆக இப்படி எல்லாம் பண்ணப்பட்ட தாகத்தில் சொல்லப்பட்ட நியமத்தோடு கூட என்ன யாகத்தை செய்தோமையாக அது நமக்கு கோரிய பலத்தை கொடுக்கிறது சொல்லப்படுறது. சரிதான். அதே மாதிரி இந்த இந்த பாதுகா தேவி இருக்கே, இதுவும் பாதுகா தேவியும் என்ன குண சம்ஸ்கார நாமங்களோடு கூடினதாக இருக்கு அப்படின்னாலே அப்படியே பாதுகா தேவியானது எனக்கு சேயசாதனமாக சேமத்தை கொடுப்பதாக இருக்கட்டும் என்றும் மற்றொரு பொருள் கூறுவது உண்டு. மதுரஸ்மித ரம்யமௌத்திய ஸ்ரீ விஷசிவ்யஞ்சித மஞ்சுளப்பிரநாதான் சஹரங்க நிருபேண வாசகேகம் தனு மத்யாமணி பாதுகே த்வமேகா. ஸ்லோகம் 832. மதுரஸ்மித ரம்யமௌத்திக ஸ்ரீ விஷசிவ்யஞ்சித மஞ்சுளப்பிரநாதாஹ சஹரங்க நிருபேண வாசகேகம் தனு மத்யாமணி பாதுகே த்வமேகா. ரங்கநாதம் பக்தர்களுக்கு உதவுவதற்காக வெளியிலெல்லாம் சஞ்சாரம் பண்ணிவிட்டு கடைசியில் கோயிலுக்கு திரும்புகிறார். கோயிலுக்கு திரும்பும் பொழுதும் இப்போ ரங்கநாதன் வெளியில் புறப்பட்டால் இந்த பரிசதங்கள் விடுபடிகள்லாம் நிறையா வரும். தெரிஞ்சுதா மேடம் தாளங்களும் எல்லாம் புறப்பாடும்போது எல்லாம் வரும். எல்லாத்தையும் வெளியில் வாழ எல்லாரையும் போய்க்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு ரங்கநாதன் நேராக அந்த புறத்துக்கு போகிறார். அந்த புறத்துக்கு போயிட்டு யாரோட போகிறார் அப்படின்னு கேட்டவனாக்கே கூட பாதுகா தேவியோட போகிறான். பாதுகா தேவி எப்பட்டவர்கள்? பாதுகா தேவி அழகியான ஒரு யுவதி. எப்படி இருக்கா? தனு மத்தியம் தனு, அதாவது பெண்களுடைய இடுப்பு சிறிதாக இழைத்தாப்புல இருக்கணும். தெரிஞ்சுதான். அதை மாதிரி பாதுகைக்கு முன்பக்கம் அகலும் பின்பக்கம் கொஞ்சம் அகலும் நடுவில் குறைஞ்சிருக்கு இல்லையா? அதனால் இழைத்திருக்க முடியாத நடுப்பகுத்தை சிறிய நடுப்பகுதியை இடுப்பை உடையவளாக இருக்கா அழகான பெண் அவள். தெரிஞ்சுதான். அதோட ரங்கநாதனோட என்ன பண்ணிட்டு போறாவ அப்படின்னாக்க மதுர அஸ்மித ரம்யமௌத்திகஸ்ரீ சந்தோஷமா பொன் சிரிப்பு சிரிச்சுண்டு என்ன சிரிச்சுட்டே பேசிண்டே போறாளாம். என்ன எப்படி போறான்? வெஞ்சித மஞ்சுள பிரநாதா அழகான ஒரு எழுப்பி கொண்டு போறான். என்ன பெண் நடந்தா காலில் சிலம்புகள் அணிந்து கொண்டிருப்பார்கள். இந்த கார் சிலம்புல இருக்கும்போது மணியெல்லாம் ஜில்லு ஜில்லு சத்தம் கேட்கும். அதனால் பாதுகாதியானவள் கார் சிலம்பு அணிந்து கொண்டு ஜில் ஜில்னு அந்த ஓகையை வெளியிட்டு கொண்டும் அதே சமயத்தில் புன்னகையை பூத்த முறையில் ரங்கநாதனோட ரகசியமாக அந்தரங்கமாக பேசிக்கொண்டே என்ன பண்ணுறான்? அந்த ரங்கநாதனுடைய அந்தப்புறத்துக்கு உள்ளே செல்லுகிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக சாதிக்கிறாள். அது எப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் எங்கே இருக்குது பாதுகைக்கு அப்படின்னு கேட்டால் மதுர அஸ்மித ரம்யமௌத்திக ஸ்ரீ அவள் சிரிச்சுட்டே போகிறான்னு சொன்னமோ இல்லையா? என்ன சிரிப்புன்னு கேட்டால் பா முத்து இருக்கே முத்து வெண்மையானது வெளுப்பை சிரிப்பெல்லாம் வெளுப்புன்னு கவிகள் வர்ணிக்கிற வழக்கம். அதனால் இவளுடைய இனிய புன்னகை இருக்கேன் அந்த புன்னகையானது எப்படி இருக்குது? வெளுப்பாக இருக்குது. எதனால் வெளுப்பு? முத்துக்களால் வெளுப்பாக இருக்குது. அதனால் முத்துக்களால் இனிய புன்னகையோடு பேசுகிறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக தெரிகிறது. வெஞ்சித மஞ்சுள பிரணாதாம் என்ன அப்படி இருக்கான் அழகாக நூபுரங்களை அறிந்து கொண்டு போயிட்டு இருக்கா போட்டிருக்கு. இவ்வளோ இடத்துல என்ன இருக்குது இப்போ அப்படின்னு கேட்டோம்னாக்க நல்ல ரத்தனங்கள்லாம் இருக்கு. அந்த ரத்தனங்கள்லாம் உள்ளே இருக்க முடியாத ரத்தனங்கள்லாம் என்ன பண்ணுறது? நடக்கிற காலத்தில் இதுல சத்தத்தை எழுப்புறது உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போட்டிருப்போம் அதெல்லாம் அது சத்தத்தை எழுப்புறது. அதை பார்த்தா ஒருவா நல்ல நாதத்தை எழுப்பி கொண்டு போகிறதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்குது. மஞ்சித மஞ்சுள பிரணாதாம் ஆக நூபுரங்களுடைய நாதமானது கேட்கறது அப்படின்னு சொல்லும்படியாக இருக்குது அப்படின்னாங்க. சஹரங்க நிருபேணவாசகேகம் தனு மத்யாமணி பாதுகே துமேகா. அது எப்படி இருக்கே அழகாக இடை சிறுத்து அழகாக புன்னகை பூத்து என்ன ஜில் ஜில் நடந்து கொண்டு ரங்கநாதனோட நீ அந்த புறத்துக்குள்ளே போகிறாய். சக ரங்கன் என வாசகேகம்
வாசகேகம் எம்பெருமானை சீக்கூடியதான இடம் அந்தப்புறம். அந்த அந்தப்புறத்துக்குள்ள இதுலேருந்து போயிட்டு இருக்கேன் நீ. அதில் என்ன பாக்கியம் இருக்குங்கிட்டாக்க, மணிபாதுகே துவமேகா, நீ ஒருத்தி தான் ரங்கநாதனோட ஏகாந்தமாக போயிட்டு இருக்கேன், உனக்கு அப்பேற்ற பாக்கியம் கிடைச்சது என்று அந்த பாதையில் இருக்க முடியாத அந்த ரத்தனங்கள், அதில் இருக்கக்கூடிய ஒளிகள் இதெல்லாம் வைத்துக்கிட்டு அதனுடைய நிறங்களை வைத்து கொண்டே அழகாக ஒரு அந்தப்புறத்தில் ஒரு ஸ்ரீயோட ரங்கநாதன் பேசிட்டு போயிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு என்று வர்ணிக்கிறார். இந்த இடத்துல இந்த முத்துக்களை பற்றி ஏற்கனவே வர்ணித்தாச்சு, அதே மாதிரி ரத்தனங்களை பற்றியும் முன்னாடி வர்ணித்தாச்சு. மேலும் பாதிரியானது அதனுடைய உருவத்தை பற்றி அடி நடு இடை செலுத்திருப்பதெல்லாம் முன்னாடி வர்ணிச்சிருக்காங்க. இது எல்லாவற்றையும் கலந்தா போல இந்த பதிவில் அழகாக ஒரு பெண்ணோட கூட ரங்கநாதன் போவது போல வர்ணிக்கிட்டு என்ன சாட்டுவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். அகிலோபிரவசாந்திகம் நவீனம். ஸ்லோகம் 833. சுபசப்த விசேஷசம்சிதாபிஹி பவதி சௌரி பதாவனி க்ரியாபிஹி அனுதிஷ்டதினோ நமாச்சிதானாம் அகிலோபிரவசாந்திகம் நவீனம். தினந்தோறும் ரங்கநாதன் சன்னிக்கு சென்று ரங்கநாதனுடைய தெரு பாதல்களை தலையிலே சடாரியை சாதித்து கொண்டு ஆறு அருளோ அவர்களுக்கு எல்லா விதமான பாவம் தொலைஞ்சு அவர்கள் சகல க்ஷேமத்தையும் அடைகிறார்கள் பொதுவாக. ஆக பாதுகா தேவியை சேவிக்கிறவா பாவங்கள்லாம் போய் சந்தோஷமாக இருக்கார். இந்த விஷயத்தை பிரகாராந்தரமாக அழகாக வர்ணிக்கிறார். அதாவது ஜனங்கள்லாம் கஷ்டப்படலாம், பாதுகா தேவி தாயார் மாறி குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறது, குழந்தைகள்லாம் கஷ்டப்பட்டால் எதனால் கஷ்டப்படுறது, அதுதான் ஜென்மாந்திர பாவத்தினாலேயும் இந்த ஜென்மத்தை செய்யக்கூடிய பாவங்களாலேயும் கஷ்டப்படுறது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, பாபத்துக்கெல்லாம் சாந்தி கர்மா தர்மசாஸ்திரங்களை விதிச்சிருக்கு, சாந்தி கர்மாவை அனுசாரம் பண்ணால் பாபங்கள் துறையும் சேவமாக இருக்கலாம். அதுக்காக பாதுகா தேவியானவள் இப்பொழுது தன்னை வந்து ஜெயிக்கிறவாளுக்கெல்லாம் பாவங்கள்லாம் துறையிறதுக்காக ஒரு சாந்தி கர்மாவை பண்ணுறாளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி சாகிக்க முடியும். எப்படின்னு பார்ப்போம். சுபசப்த விசேஷசம்சிதாபிஹி பவதி சௌரி பதாவனி கிரியாபிஹி. சௌரி பதாவினி எம்பெருமானுடைய என்ன திருவிழியை ரட்சிக்கும் பாதுகா தேவியே பவதி, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டவனாக்க, மந்திரங்களை ஓதி நல்லா சாந்தி கர்மாக்கள்லாம் செய்கிறேன். மந்திரம் எங்கே வருது அப்படின்னு கேட்டால் சுப சப்த விசேஷ சம்சிதாதிகி, நீ நடந்தா டக்கு டக்கு நடந்தாக்க அதில் நாதங்கள் எழும்புறது, சப்தங்கள்லாம் கேட்கறது, தெரிஞ்சுதான் அந்த சப்தம் என்ன அப்படின்னு கேட்டவனாக, வேறொன்று இந்த சப்தம் இல்லாதெல்லாம் அதெல்லாம் மந்திரங்கள், தெரிஞ்சா சாந்தி கர்மாவுக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்லணுமோ அந்த ஓத வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் நீ ஓதுகின்றாய் இந்த உன்னுடைய ஒலியினால், அடக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒலியினால். இன்னும் எப்படி அதி அனுதிஷ்டதினோ நாம அச்சுதானாம் அகிலோபிரவ சாந்திகம் நவீனம். அந்த கர்மாக்கள் இருக்கேன், அந்த கர்மாக்களை பண்ண உடனே அவளுக்கெல்லாம் பாவம் போகிறது, என்ன போகிறது, அகில உபதிரவ சாந்திகம் நவீனம். என்ன சாந்தி கர்மாவில் புது வகையான சாந்தி கர்மாவை நீ பண்ணுற, அது என்ன பண்ணுறது, அகில உபதிரவ சாந்திகம். அவளுக்கு இருக்க முடியாத உபதிரவ கஷ்டங்கள் இருக்கும், அந்த கஷ்டங்களெல்லாம் இந்த சாந்தி கர்மாவானது போகிறது, அதெல்லாம் இல்லாமல் போக முடியாது பண்ணுறது. அதனால் நீ உன்னுடைய அழிவு ஒலிகளாலே அனுதிஷ்டதி நூனம் என்ன பண்ணுற, மந்திரங்களை ஓதி புது வகையான சாந்தி கர்மாவை செய்து அதன் மூலமாக பக்தர்களுக்கெல்லாம் இருக்க முடியாத பாவங்கள்லாம் தொலைஞ்சு அவர்களெல்லாம் சேவமாக இருக்க முடியாத நீ பண்ணுகிறாய் என்று பண்ணுகிறாயோ என்று சொல்ல முடியாத இருக்கு உன்னுடைய பாதைகள் சஞ்சார காலத்திலே ஏற்படக்கூடிய ஒலிகளை கேட்டால் என்று பேசுகிறார். மணிபிகி மதுபை தீபாதரட்சே
பவதி விக்ரமணே பிரவர்த்தமானா யுகபத் பவதம் யுகந்த காலே ஜிவிலக்ஷ்மீம் விததே திவாகராணாம். ஸ்லோகம் 834. மணிபிர் மதுவைரி பாதரக்ஷே பவதி விக்ரமணே பிரவர்த்தமானா யுகபத் பவதாம் யுகாந்த காலே திவிலக்ஷ்மீம் விததே திவாகராணாம். விஷ்ணு புராணாதிகளில் மகாபிரளயம் ஏற்பட போது, யுகாந்தத்தில் மகாபிரளயம் ஏற்பட போது நிறையா சூரியங்களெல்லாம் தோன்றும். நிறைய சூரியங்கள் உண்டாகி அதனுடைய ஒளி வெள்ளத்தினால எல்லாத்தையும் சுட்டு பூசிக்கி பிரளயத்தை சுருக்கம் உலகத்தெல்லாம் அழிச்சு கட்டுறதுன்னு சொல்கிற வழக்கம் இது புராணங்களில் பேசுறது. ஆக பல சூரியர்கள் தோன்றுவது எதற்கு அப்படின்னு கேட்டாக்க உலகை அழிப்பதற்கு. ஆனால் உலகின் சேமத்துக்கு கூட பல சூரியர்கள் தோன்றுவது உண்டு என்று இந்த ஸ்லோகத்திலே சமஸ்காரமாக சுவாமி சாதிக்கிறார். எப்படின்னா அது பாதுகையால் அதில் எல்லாருக்கும் சேமத்தை தான் பண்ணும். அது அதனால் பல சூரியன்கள் மாதிரி பாதுகையே தோன்றி உலகத்தெல்லாம் பாதுகாக்கிறது. என்னமான்னு கேட்டால் மணிவிகி மதுவைரி பாதரட்சே. மதுவைரி பாதரட்சே என்ன, அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி நல்லவர்களை காப்பாற்றக்கூடியதான பாதுகாதேவியே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டவன்னாக்க விக்ரமனே பிரவர்த்தமானாம். பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுக்கிறார். திருவிக்ரம அவதாரம் எடுத்த உடனே ஒரு கால் மேலே போச்சு, ஒரு கால் கீழே பூமி அளந்தது. ரெண்டு காலம் முழுக்கள் அளக்கிறதுக்காக, ஆகாசத்தையும் முழுக்க அளக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு ரெண்டு காலம் ரொம்ப பெருசாக போடுது திருவடி. சரிங்களா, திருவடி பெருசாக போச்சுன்னா அதில் திருவண்டு பாதுகை இருந்தது என்ன பிரயோஜனம்? அதனால் பாதுகையும் வளர்ந்தாலாம். இப்போ பாதுகையும் வளர்ந்த போது என்னாச்சு, பாதுகை வளர்ந்ததுனாக்கே பாதுகையில் இருக்கும் நேரம் ரத்தனங்களும் பெருசாக போடும் இல்லையா. அப்போ பாதுகையில் இருக்கிற ரத்தனங்கள்லாம் நிறையா பெருசு பெருசாக தோன்றி அப்படினால என்னாச்சு, ஒவ்வொரு ரத்தனமும் ஒவ்வொரு சூரியன்கள் மாறி, அது மாதிரி பல கோடிக்கணக்கான சூரியங்கள் அந்த சமயத்தில் உண்டாச்சோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. மணிவிகி மதுவைரி பாதரட்சே பவதி விக்ரமணே பிரவர்த்தமானா. நீ வளர்ந்தா உன்னிடத்தில் இருக்க முடியாத மணிகளும் வளர்ந்தது, ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கோடி சூரிய பிரகாசமாக பிரகாசிக்கிறது. யுகபத் பவதம் யுகந்த காலே திவிலட்சுமியும் திவாகராணாம். யுகாந்த கால கடைசி காலத்தில் பல சூரியங்கள்லாம் சேர்ந்து எப்படியானால் பெரிய ஒளியை பரப்புக்கும் ஒரே சமயத்தில். அது மாதிரி உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரத்தனங்கள் எல்லாம் சூரியங்கமோ சமானமாக எல்லாம் பருத்து பெரிசா ஒளியை எழுப்பி உலகத்துக்கெல்லாம் சேமத்தை உண்டு பண்ணுகிறதும் சொல்ல முடியாத இருக்கு. இதர பேசுகின்ற காலத்தில் திவி சூரிய சகசிராணாம் பவே யுகபது உச்சிதா எதிவா சதசி சாஸ்யா வாசஸ்திய மகாத்மனான் என்கிறான். அதாவது விஸ்வரூபத்தை எடுத்தார் பெருமாள் கிருஷ்ணன். விஸ்வரூபத்தை கொடுத்தா எப்படி இருக்குன்ற சமயத்தில் அதனுடைய ஒளி எப்படி இருந்ததுன்னு கேட்டோம்னாக்க ஆகாசத்தில் ஆயிரக்கணக்கான சூரியங்கள் ஒரே சமயத்தில் உண்டானால் எவ்வளவு தேஜஸ் இருக்குமோ அவ்வளோ தேஜஸ் உன் திருமேனிலேருந்து உண்டாச்சுப்பா அப்படின்னு அர்ஜுனன் பேசினான். அதை மாதிரி இந்த பாதியினுடைய ரத்தனங்கள் வளர்ந்து திருக்காவதார காலத்தில் திருவிக்ரம அவதார காலத்தில் என்ன ஆயிரக்கணக்கான சூரியனுடைய ஒளியை பண்ணித்து. ஆனால் இந்த ஒளி என்ன பண்ணித்து அப்படின்னா லோகத்தெல்லாம் சேமத்தை பண்ணித்து. ஆக ஆயிரக்கணக்கான சூரியங்கள் சேமத்தை பண்ணுவதற்காகவும் உதித்ததோ என்று சொல்லும்படியாக இருக்கு திருவிக்ரம அவதாரத்தில் பாதியினுடைய அந்த வளர்ச்சி என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். மஞ்சுஸ்வனாம் மணிமயூக கலாபினிம் ஸ்வாம் திருஷ்ட்வா கபர்தசவிதே விநிவேஷ்யமானாம் குடி பவந்தி கருடத்வஜபாதரட்சே உத்காரவந்தி புடவைரி விபூஷணானி. ஸ்லோகம் 835. மஞ்சுஸ்வனாம் மணிமயூக கலாபினிம் ஸ்வாம் திருஷ்டுவாகபர்தசவிசே விநிவேஷ்யமானாம் குடி பவந்தி கருடத்வஜபாதரட்சே உத்காரவந்தி
உறவையில் விபூஷணாயி. கருடத்வஜ பாதரட்சே. கருடத்வஜன் கருடனை கொடியிலே உள்ளவன் எம்பெருமான் ரங்கநாதன். அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே, என்ன நீ எப்படி இருக்க, மயில் போல இருக்க. ஏன்னா மயில் என்ன பண்ணும், வெள்ளில அழகாக கூவும், அதாவது கேட்காதாவும் சொல்லுவான். என்ன சந்தோஷமா இருக்குது, என்ன பண்ணும், தொகையை விரித்து ஆடும். சரிதான், அந்த தொகையை விரித்து ஆடுகின்ற இனிய குரலை எழுப்புகின்ற மயில் போலே நீ இருக்கின்றாய். எதனால அப்படிங்கிட்டாக்க, மணிமயில் ஊக கலா வினின்றாம். உங்கள்கிட்ட நிறைய மணிகள் அழைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதனுடைய கிரணங்கள் பல விதமான மணிகள் தெரிஞ்சா, புதுசு புது பச்சை எல்லா நிறங்களும் அதில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குங்கிட்டாக்க, என்ன மயிலினுடைய தோகையோடு சொல்லிபடியாக இருக்கு. அதுலேருந்து இருக்கும் நான் எழும்பிய அந்த பிரகாசம் ஒளி இருக்கேன், மயில் தோகை மாதிரி இருக்கு. மயில் தோகையில் பலவித வர்ணங்கள் உண்டல்லவா, அதுபோல் அழகாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மணிகள் ஒன்று ஒன்று இது பண்ணு சென்ற காலத்தில் உள்ளே இருக்கிற மணி ஆடினாக்க அழகிய ஒளி எழும்பும். சரிதான், அதனால் மஞ்சு ஸ்வனாம். குயில் மெதுவாக எப்படி கூவுமோ, குயில் கூவுது மாதிரி, குயில்ங்கிறன மயில், மயில் எப்படி கூவுமோ அந்த மயில் கூவுது மாதிரி இருக்கு. அப்படியே கபர்தசவிதே வினிவேசியமானாம். அப்படி இருக்கு, அப்படி இருக்க முடியாத பாதுகாதேவி, அப்பேற்ப உங்கள்கிட்ட வந்து அடிக்கடி சிவன் வந்து என்ன பண்ணுறான், விழுந்து வணங்குறான். தெரிஞ்சா சிவன் வணங்கும் பொழுது சிவனுக்கு பெருமாளுடைய ஷடாரியை சாதிக்கிறார்கள், அல்லது சிவனே பெருமாளுடைய திருவடியன்கள் இருக்க முடியாத ஷடா ஷடாரியாகிற பாதுகை இருக்கேன், அது தன் தலையில் படும்படியாக நெருக்கி வச்சு தன் தலையினால் அதை தாங்கிறாப்புல சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், சிவனுக்கு எப்போ என்ன பேர் அப்படின்னு கேட்டவனுக்கு நாகாபரணம்னு பேர் அவனுக்கு. சரிதான், அந்த நாகாபரணம் அவனுக்கு ஆபரணமாக இருக்கிறதெல்லாம் எது, நகைகளாக இருப்பது சர்ப்பந்தான். ஆக சர்ப்பங்களையே ஆபரணமாக உடையவன். ஆக கழுத்தில் எழுத்துல இருக்க முடியாத அந்த நாகங்கள்லாம் இருக்கேன், அந்த சர்தாரியை சாதிக்கிச்ச நாகங்கள் பார்க்கறது, பார்த்தா என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டோமானாக்க மயிலோன்னு சொல்ல முடியாது. ஆக மயில் கூவிக்கொண்டு தன்னை குத்துவதற்காக வருகின்றதோ அப்படின்னு பயந்து சிவன் இருக்க முடியாத சிவன் கழுத்தில் இருக்க முடியாத பாம்புகள்லாம் என்ன பண்ணுறதுனு கேட்டால், அவன் சடைக்குள்ளவே பூந்து என்ன தன்னை காப்பாற்றி கொடுக்கிறதுக்காக அங்கே பெருமூச்சு விடுறதோ அப்படின்னு சொல்லுகிறாரு இருக்கு. புறவைரி விபூஷணானி. புறவைரி திரிபுரனை திரிபுரா சம்ஹாரம் பண்ணவனான சிவன், அந்த சிவனுடைய பூஷணானி அவனுக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியதான பாத சர்ப்பங்கள், அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, கூடி பவந்தி அவன் சடையக்குள்ளே போய் மறைஞ்சுக்கிண்டு என்ன பூக்கார வந்தி எங்கும் ஒலியை எழுப்புறதுவோன்னு சொல்ல முடியாக இருக்கு, பயந்துட்டு பெருமூச்சு விடுறதுவோன்னு சொல்ல முடியாக இருக்கு. ஆக சிவன் சடை சிவன் இடத்துல இருக்க முடியாத பாம்புகள்லாம் என்ன பண்ணிடுச்சு, சிவன் அந்த மயில் மாதிரி தோற்றம் அளிக்கிற பாதுகையை அவன் சேவிக்கும் பொழுதும் அது அதோடு தலையில் அதை வச்சு உங்களுக்கு முதுகு பண்ணும் போது மரியாதை பண்ணும் பொழுதும் அதில் இருக்க முடியாத ஒளிகள்லாம் ஒரு மயில் மாதிரி தெரிகிறது. ஆக மயில் இருந்து என்ன பண்ணும், மயில் மயில் பாம்புக்கு விரோதி, பாம்பை கொத்தி விடும். அதனால் எங்கே தன்னை கொத்திடுமோ என்று பயந்து சீனுடைய சடைக்குள்ளே அந்த பாம்புகள் எல்லாம் ஒழிஞ்சுக்கிறதோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கு உன்னுடைய செயல் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். மத்தியே பரிஸ்புரித நிர்மல சந்திர தாரா பிராந்தேஷு ரத்னைகரேண விசித்திர வர்ணா கிருஷ்ணாசிரங்க நிருபதேகே மணிபாதுகே த்வம் சட்டுர்வசீகரண யந்திர விசேஷ சங்காம். ஸ்லோகம் 836. மத்தியே பரிஸ்புரித நிர்மல சந்திர தாரா பிராந்தேஷு ரத்னிகரேண விசித்திர வர்ணா கிருஷ்ணாசிரங்க நிருபதேகே மணிபாதுகே த்வம் சட்டுர்வசீகரண யந்திர விசேஷ சங்காம். ரங்க நிருபதேகே மணிபாதுகே, ரங்கராஜாவனுடைய மணிகள் இழைத்த அழகான பாதுகா தேவியே,
தொம் புஷ்ணாசி. நீ எப்படி இருக்க தெரியுமா, ரொம்ப அழகா இருக்க. எப்படி இருக்க, மத்தியே பரிஸ்புரித நிர்மல சந்திர தாராம். உன்னுடைய சரீரத்துல நடுவுல என்ன நிர்மல சந்திர தாரா, பலப்படம் இருக்க முடியாத சந்திரம். சந்திரம்னா என்ன, இங்க சந்திரம்னா தங்கத்துக்கு பேரு, தாரான்னா முத்துக்கு பேரு, தெரிஞ்சா. அதனால வெளிச்சுன்னு நல்ல தங்கம் அழைக்கப்பட்டிருக்கு உன்னுடைய இதுல, அதுல முத்துக்களும் அழைக்கப்பட்டிருக்கு, தெரிஞ்சா. ஆக தங்க பாதுகையில முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அதனால பரிஸ்புரித நிர்மல சந்திர தாரா, நான் பல படம் விளங்குகிறேன், நடுவுல பல படம் விளங்குகிறேன். தங்கம், அந்த தங்கத்துல மாசில்லாத அழகான முத்துக்கள் நிறைய அழைக்கப்பட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக நீ இருக்க. இன்னும் எப்படி இருக்க, உன்னை சுற்றிலும் ஓரத்துல நிறைய வர்ணங்கள்லாம், அதாவது ரத்தனங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. என்ன ரத்தனங்கள் அப்படின்னா, கருப்பு, சேப்பு, வெளுப்பு, இந்த மாதிரி பல நிறமுடையதான வர்ண இது ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அதனால விசித்திர வர்ணா, விதவிதமான வர்ணங்கள் எப்படிகளாக இருக்கா சுற்றி வட்டாரத்துல. ஆக நடுவுல தங்கம், முழுப்பா முத்து, சுத்தி வட்டத்துல பல நிறங்கள் உள்ள முத்துக்கள், இதெல்லாம் பார்த்து இருக்குச்சு. பொறுத்து பொறுத்து இருக்க முடியாது, ஒன்ன பார்த்து சேவிச்சா பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்ட உனக்க, சற்றுர்வசீகரண எந்திர விசேஷங்காம். உன்னை பார்த்தாக்க இந்த வசீகரண மந்திரம்னு சொல்லுவான், புரட்சார வசப்படுத்துறதுக்காக. அதுக்காக என்ன பண்ணுவான், தகடுகள்ல யந்திரத்துல யந்திரம் பண்ணி அதை கொடுப்பா. அதாவது அப்ரகம்னு ஒரு தகரம், அப்ரகம்ங்கிற ஒரு தகட்டுல சுத்த வட்டமாக சந்திரம் போல வட்டம் வட்டமாக போடுவான். வட்ட வட்டமாக போட்டு அது நடுவில் பிரணவத்தை எழுதுவான். அப்புறம் சுத்தியில அது என்ன மந்திரமோ, வசீகரண மந்திரமோ, அந்த மந்திரத்தினுடைய எழுத்துக்களை வயசாக ஒன்று மாற்றி மாற்றி சக்கரமாக எழுதியிருப்பான், தெரிஞ்சுதா. இப்போ என்கிட்ட வசீகரண மந்திரம் இருக்கேன், அந்த வசீகரண மந்திரத்தை என்ன பண்ணுவாத அப்படின்னு கேட்டோம்னா, அந்த அபிரகத்தை நெத்தியில் நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறாள் வச்சுருந்தாள்னாக்க, யார் வந்து பேசினாலும் அவளெல்லாம் வசப்படுத்தி விடலாம் அப்படியே. அதனால எல்லோரையும் பார்த்த மாத்திரத்தில் வசப்படுத்தக்கூடிய சக்தி அந்த வசீகரண மந்திரத்துக்கு உண்டு. அதனால பாதுகா தேவி, உன்னை பார்த்தா சற்றுர் வசீகரண மந்திரமோன்னு சொல்லும்படியாக இருக்கு. அதாவது பாதுகை சேவிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து சிவாதிகை சேவிச்சாலெல்லாம், ரங்கநாதனை சேவிச்சாலனாக்க, திரும்பி திரும்பி ரங்கநாதனை விடமாட திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கான். ஏன் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, நீ வசீகரண மந்திரமா, வசீகரண மந்திர யந்திரமாக இருக்க, வசீகரண யந்திரம்னு சொல்லலாம் ஒண்ணு. அதனால யார் வந்து சேவிச்சாலும் திருப்பி திருப்பி வரும்படியா அவளை அழைச்சுட்டே இருக்கேன். அப்ப ஏற்பட்ட வசீகரண யந்திரமோ அப்படின்னு சொல்ல முடியாத நீ இருக்கேன். எப்படின்னு கேட்டாக்க, மத்தியே பரிஸ்புரித நிர்மல சந்திர தாராம். உன்னுடைய நடுவுல பரிஸ்புரித பலவுடன் பிரகாசிக்கிற முடியாத நிர்மல, நிர்மலன்னா அப்ரகங்கிற தகடு, அந்த தகடு. அவ அதுல அதோட என்ன இருக்கு, சந்திர சந்திரன்னாக்க சந்திரன் போல வட்டங்களை தகட்டில் நிறையா வரையப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தாராம், தாரம்னா பிரணவத்துக்கு பேரும். ஆக அபரகங்கிற தகட்டில் என்ன சந்திரன் போல வட்டங்கள் போடப்பட்டு அது நடுவில் பிரணவம் எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் பிராந்தேஷ ரத்தினகரேன விசித்திரவர்ணாம், சுற்றி இருக்க முடியாத பாகங்களில் நடுகை ஓரங்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, ரத்தின நிகரேன, நிறைய அவனுடைய ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தா விசித்திர வர்ணாம், இப்ப மந்திரங்களுடைய எழுத்துக்கள் வரிசையா சுத்தி எழுதியிருப்பா ஓரங்கள்ல. ஆகினால உன்னை பார்த்தா விசித்திர வர்ணம், விசித்திர வர்ணம்னா விசித்திரமான நிறத்தையுடையதுன்னு ஒரு அர்த்தம், விசித்திரமான வர்ணங்கள் எழுத்துக்களை உடையதுன்னு அர்த்தம். அதனால விசித்திரமான வர்ணங்களை மந்திராட்சரங்களை உடையவளாக இருக்க. ஆகினால உன்னை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, சந்திர வசீகரண சற்றுர் வசீகரண எந்திர விசேஷ சங்கம். சற்றுர் வசீகரண யந்திரமோ அப்படின்னு சொல்ல முடியாது, அதாவது கண்ணை வசப்படுத்தக்கூடியதான, ஒவ்வொருகளையும் பார்த்த மாதத்தில் அப்படியே வசப்படுத்தக்கூடியதான யந்திரமாக நீ இருக்கிறாய் என்று தெரிகிறது. அதனாலதான் ரங்கநாதன எல்லாரும் வந்து சுத்தி சுத்தி வந்து விழுந்து சேவிச்சுட்டு இருக்கா, உருட வந்தால் விடாமல் மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம், நீ ஒரு சற்றுர் வசீகரணமான ஒரு யந்திரமோன்னு சொல்ல முடியாத நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறபடி.
ரங்கநாதனுடைய திருவடிங்கிற பாதுகையாராக இருக்கார். திருவடிக்கு ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கார். அதை சாய்கிற சுவாமி பாதேன ரங்கநிருபதேகே பரிபூஜ்யமானாம் பாதேனாம். ஆக பாதங்கிறது பொல்லிங்கம் தெரிஞ்சுதா. அப்புறம் பாதுகையிற்கால பாதுகாங்கிறது ஸ்ரீலிங்கம். அதனால் இந்த ஸ்லோகத்தில் பாதுகையை நாயகியாக வச்சு ரங்கநாதனுடைய திருவடியை நாயகனாக வச்சு நாயகாநாயகி பாவத்தில் அவருடைய தாம்பத்திய அனுபவத்தை வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். என்ன பாதேன பரிபூஜ்யமானா ரங்கநிருபதேகே பாதேன, ரங்கராஜாவனுடைய பாதம் ஆக பாதமாகிற நாயகன், அந்த நாயகனால் பாதுகாதேவி நீ அனுபவிக்கப்படுகிறாய். வெளியில் சஞ்சாரங்கள்லாம் பண்ணி போயிட்டு வந்துட்டு வந்த புறத்தில் நாயகன் நாயகியும் சேர்ந்தாப்புல இவ சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா அப்படிங்கிறார். அப்போது ஒன்று பாதுகாதேவியே பாதமாகிற நாயகன் அனுபவிக்கிறான்னு சொன்னான். அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய நிலைகளெல்லாம் வரிசையாக வர்ணிக்கிறார். முக்தா பல பிரகடித சிரமவாரி பிந்து. பாதுகா தேவி உன்னை பார்த்தா உடம்பெல்லாம் வேர்த்து கொண்டிருக்கு அப்படி சேவிக்கிறேன் அப்படின்னார். என்னவா வேர்வை எங்கே தெரிகிறது அப்படின்னு கேட்டாக்க முக்தா பல பிரகடித முத்துக்கள் வேர்வை முத்து முத்தாக வலுப்பாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இங்கே பாதுகா தேவி உங்கள்கிட்ட முத்துக்கள் நிறையா அழைக்கப்பட்டிருக்கல்லவா, அந்த முத்துக்களாகல முத்துக்களாலே பிரகடித சமவாரி பிந்து. உடம்பெல்லாம் வயர்த்து முத்து முத்தா அந்த ஜல தீவிரம் இருக்கோ அப்படின்னு சொல்லும் முடியாக நீ இருக்கிறாய். இன்னும் எப்படி இருக்க உட்கண்டிகா மணிமயூக சதை உதகிரகி, மணிமயூக சதைகி உதகிரகி, மேலே எழும்புகின்ற ரத்தங்களுடைய ஒளிகள், அந்த ஒளிகளை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க உட்கண்டகா மயிர்கூச்சலிட்டு இருக்காப்பட இருக்கு. போகத்தில் சந்தோஷத்தினால உடம்பெல்லாம் மயிர்கூச்சலிட்டு இருக்கு. அதனால் உன்னே மயிர்கூச்சலிட்டு இருக்கிறது போல உனக்கு எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு கேட்டார். சிற்காரிணி வேதரணம் அவனி செஞ்சது இஷ்டம். அதோடு சேர்ந்திருந்த ஒரு சிரமத்தினால கடைசியில் உசு என்று சீர்காரம் பண்ணுகின்றாயோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு. அது எங்கே தெரியுது அப்படின்னு கேட்டாக்க செஞ்சிதம் பாதுகையில் உள்ளே இருக்க முடியாத மணியானது அப்படி சட்டத்தை நாதத்தை எழுப்படுது. அந்த நாதத்தை பார்த்தாக்க தாம் தம்பதிகள் கடைசியில் சீர்காரம் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்ல முடியாக இருக்கு. இப்படியாக பாதமாகிற நாயகனும் பாதுகையாகிற நாயகியும் அந்த புறத்தில் ஏகாண்டத்தில் இருந்ததுக்குரிய அறிகுறிகள்லாம் பாதுகை உன்னை பார்த்தா தெரிகிறது என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில்.